ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடையர் கிச்சன். இன்றைக்கி மாங்காய் இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் இஞ்சி 300 கிராம் அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது தாங்க மாங்காய் இஞ்சி. இதை இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நைஸாக பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லாவே வேக வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. 50 கிராம் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுக்கலாம். இருபத்தஞ்சி கிராம் பூண்டு, 25 கிராம் இஞ்சி. இதை க்ளீன் பண்ணி நான் பேஸ்ட்டை அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாங்காய் இஞ்சி நல்லா வெந்துருச்சு. இது வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஏஎம்சி குக்வேர் வச்சாச்சு. பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஊறுகானால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். நான் வந்து இப்போ நல்லெண்ணெய் 100 ml அளவுக்கு எடுத்து ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் 1 ஸ்பூனு, அதுவும் பொரிஞ்சதும் சோம்பு அது 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் அது 1 டேபிள் ஸ்பூன், ஓமம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. சேர்த்து இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க. மாங்காய் இஞ்சியை இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சா மாங்காய் இஞ்சி பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துடணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாதத்துலேயும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை எல்லாத்துக்கும் ஊறுகாய் மாதிரி தொட்டிட்டும் சாப்பிட்லாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துங்க. தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துங்க. உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த மாதிரி சேர்த்துங்க. இப்போ நம்ம புளியை கரைச்சி அதில் சேர்த்துருவோம். 50 கிராம் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தோம், அதை இப்போ கரைச்சி ஊற்றியாச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, சீக்கிரம் டைஜஸ்டும் ஆகிடும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.